ஓம் ஞானமுத்தி சிவ சமேத முத்தாரம்மனே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவில் வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்துல வந்து சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்க்கை இருந்தால் பலன் எப்படி இருக்கும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத வந்து தெளிவா எளிமையா சொல்றேன். நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க. நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி பார்த்தாலும் பாக்குற நண்பர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னுடைய வீடியோ பார்க்குற அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக 2 பரிகாரம் செஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு தூண்டுகோலாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன், என் தாய் முத்தாரம்மன் அருளோடு துணையோடு, சரிங்களா? சரி, இப்போ வந்து சந்திரன் ராகு சேர்க்கை, சந்திரன் கேது சேர்க்கை எப்படி எடுத்துக்கிறது? உங்கள் ஜாதகத்தில் வந்து சந்திரனும் கேதுவும் ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருந்தால், அதாவது ராசியிலே இருந்தால், அல்லது சந்திரன் ராகு ராசியிலே இருந்தால், சந்திரன் நட்சத்திரத்தில் வந்து ராகு கேதுக்கள் அமர்ந்திருந்தால், சந்திரன் நட்சத்திரம் எதுன்னு கேட்டால் திருவோணம் அஸ்தம், சரிங்களா? சரி, ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துல வந்து ராகு கேது இருந்தாலும் சந்திரன் கேது சேர்க்கை கண்டிப்பாக வேலை செய்யும். அப்போ சந்திரன் வந்து ராகுவோட சேர்ந்திருந்தால், ராகு சந்திரன் ராகு ஒன்னா சேர்ந்திருந்தாலும் இதே பிரச்சனை தான். அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை இருக்க அன்பர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவு இருக்காது. எப்பவுமே சந்திரன் கூட வந்து ராகு கேது சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே மனசு வந்து தெளிவு இருக்காது. இதை செய்யவா, அதை செய்யவா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இதை செஞ்சா ஜெயிக்க முடியும், இதை செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. நாலு பேருக்கு 7 பேருக்கு ஐடியா கேட்பாங்க, இதை செய்யலாம் அதை செய்யலான்ட்டு. ஆனாலும் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஐடியா கேட்பாங்க, அதுக்கப்புறம் பாம்பு மாதிரி சுருண்டு படுத்துட்டு அதுலேயே தான் இருப்பாங்க, எங்கே சொல்லி வர மாட்டாங்க, வர முடியாது, வர விடாது, அவ்வளவுதான். ஏன்னா ராகு அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த வந்து ஆசையை நோக்கி நகர்த்தும், நாளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற ஒரு யோசனை கொடுக்கும். கேது என்ன பண்ணுவார்னா, டேய் சத்தம்லாம் இருடா, பொத்திக்கிட்டு இருடா, ஏன்டா அவசரப்படுறா அப்படின்னு சொல்லி கேது வந்து என்ன பண்ணா முடக்கி போடுவார். கேது வந்து ஒரு குழப்பிற கிரகம், குழப்பிக்கிட்டே இருப்பார். அப்போ சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்க்கை கண்டவர்களுக்கு வந்து எந்த ஒரு தொழிலையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தெளிவாக நிதானமாக உங்களால் முடிவு எடுக்க முடியுமானா, கண்டிப்பாக எடுக்க முடியாது. சரி, எடுக்கிறதுக்கு என்ன பண்ணால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பின்னால் சொல்கிறேன், சரிங்களா? சரி, இப்போ சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இவங்களுக்கு வந்து முதுகெலும்பு வலி இருந்துகிட்டே இருக்கும். இந்த தலையில் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வர இல்லை, அந்த குண்டை நரம்புன்னு சொல்கிறோம்ல, அது வந்து வலி இருந்துகிட்டே இருக்கும், இடுப்பு உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும், இதயம் வந்து படபடப்பு படபடப்பு அடிச்சுக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இதயம் வந்து 4 தடவை துடிக்கினா இவங்க ஒரு விஷயத்தை ஏற்றாங்கன்னா மல மல மலன் மலன் வேகமாக துடிக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து வேர்த்து கொட்டும், அப்படியே வேர்த்து வேர்த்து வெறுவிறுத்து இருப்பாங்க. 4 இட்லி சாப்பிட்டாங்கன்னா பார்த்தா உச்சந்தலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே உச்சந்தலை வந்து ஈரமாக இருக்கும், செக் பண்ணி பாருங்க தெரியும். 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்டு பாருங்கள், சந்திரன் சம்மந்தோட உணவுன்னு சொல்லி இட்லி சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் உச்சந்தலையில் கை வச்சு பாருங்கள், அப்படியே தலையில் கை வச்சுன்னா கை பூதான் ஈரமாகவே வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தால் இது கண்டிப்பாக இருக்கும். சந்திரன் கேது, சந்திரன் கேது இருக்கிறவங்களுக்கு வந்து தாய்க்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஒரே தகராறு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தாயே ஒரு குழப்பவாதியாக இருப்பாங்க, தாய் குழப்பவாதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களும் குழப்பவாதியாக இருப்பாங்க, தாய் குழப்பவாதியாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து வீடு சார்ந்த விஷயங்கள் வந்து நிலம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இடத்த வாங்குறீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக பார்த்து கவனமாக வாங்கணும். ஏன்னா சந்திரன் காலதேவனுக்கு 4 அதிபதி, அவர் உங்கள் ராசியை வந்து எந்த ராசியாக இருந்தாலும் சரி 4 இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நீங்கள் எங்கே வாங்கினாலுமே சரி பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு சம்மந்தப்பட்டுக்கு அப்படின்னாச்சுன்னா இடங்களை வந்து 2 பத்திரமா போட்டுக்குங்க, முதல்ல தெளிவாக கேட்டுக்குங்க. ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னாச்சுன்னா 5 செல்ல இடம் இடம் வாங்குறீங்க, 5 செல்ல இடம் வாங்கியிருக்கிறோம் நம்ம அதில் வீடு கட்டலாம்னு வச்சுக்கோங்க, அந்த பத்திரத்தை வந்து 2 சென்டா 2 சென்டா பிரித்து அதை வந்து நீங்கள் டாக்குமெண்ட் 2 டாக்குமெண்ட் போட்டுக்குங்க. அப்படி போடும்போது அந்த யோகம் வேலை செய்யல. ராகு கேது அப்படின்னாலே வந்து வெட்டுப்பட்டு துண்டுப்பட்டு 2 போன கிரகம், அந்த கிரகம் வந்து எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயம், காரகம் உறவு சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி, அந்த கிரகத்தால் கிடைக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னாலே வந்து தோப்பு துறவுன்னு சொல்கிறோம்ல, தோப்பு வண்டி வாகனம் வீடு வாசம் சொல்கிறோம், இது எல்லாமே வந்து சந்திர பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து அவள் சாமானியமாக நீங்களாம் அதை வந்து வாங்கவே முடியாது. ஏன்னா சந்திரன் வலுவாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீடு சார்ந்த விஷயமும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி, அதே சமயத்தில் வந்து ஒரு தோப்பு ஒரு வயக்காடு ஒரு தோப்பு வாங்கணும் அப்படினாலும் எஸ்டேட் வாங்கினாலும் அவருடைய ஆதிக்கம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா சந்திரன் காலதேவன் 4 அதிபதி, அவர் அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகம் வலுவாக இருந்தாலும் காலதேவன் கணக்குப்படி அது வலுவாக இருக்கணும், அப்போ தான் சிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு தோட்டம் வாங்குறீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு 5 ஏக்கரில் ஒரு காடு வாங்கியாச்சு, வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்து காடு விலைக்கு வரும்னு சொல்லுவாங்க, ஒரு 1/2 ஏக்கர் வாங்க அதையும் வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு போரோடு இருக்குதுப்பா, ஒரு போர்க்குழி போட நல்லா தண்ணி சிறப்பாக இருக்குது, அதை வந்து வாங்காமல் கேட்பாங்க, அதையும் வாங்கிக்கிங்க. அப்படி வாங்குறதான் சிறப்பு. ஏன்னா இடங்கள் வந்து உங்களுக்கு வந்து துண்டு துண்டாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் முழுசாக நீங்கள் நேரடியாக போய் ஒரு 50 ஏக்கர் விட்ட வாங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரே பேரில் வாங்கினாச்சுன்னா
அந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க வந்து எப்போ வந்து நீங்க ஒரே ஒரு இடத்த பத்திரம் அப்படிங்கிறது ரெண்டு பத்திரமா போடாம நீங்க ஒரே இடமா நீங்க வாங்கி வச்சிங்கன்னா அந்த இடத்த வித்துட்டா தேவையில்லப்பா அப்படிங்கிற மனநிலையில வரும் வரை அது அடிச்சு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கும். ஒரே இடத்துல நீங்க ஒரு வீடு கட்டிட்டீங்க, ஒரு சந்திரன் உங்களுக்கு வந்து சந்திரன் கேது சேர்க்கை இருக்குது, சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது, அந்த இடம் வந்து வந்து ஒரே இடம் 4 சென்ட் இடம், நீங்க வீடு கட்டிட்டீங்க, பத்திரம் உங்க பேர் தான் இருக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுல உங்களை நிம்மதியா இருக்கவே விடாது. ஏன்னா கேது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ராகு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன, வெட்டுப்பட்ட கிரகம்னு சொல்லிட்டா பார்த்தீங்களா, அந்த வெட்டுப்பட்ட கிரகத்துக்கு நீங்க குடியிருக்கிற வீட்டுல எங்க இடம் கொடுத்துருக்கிறீங்க? ராகு கேது சந்திரன் சேர்ந்த சந்திரனா நீங்க தான், உங்க ராசி தான், நீங்க தான், உங்க மனம், உங்கள் மனதில் அந்த சந்திர பகவானுக்கும் சாரி அந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் எங்க இடம் கொடுத்துருக்கீங்கன்னு தான் கணக்கு. அப்போ டாக் பண்ண ரெண்டா பிரிச்சிங்க அப்படின்னா கிரக வலிமை பார்த்தீங்கன்னா ராகு கேது ரெண்டா பிரிச்சுப்பட்ட கிரகத்தின் வீட்டுக்கு மேல சந்திரன் என்று சொல்லக்கூடிய வீடு நீங்க கட்டும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கும். அப்படியே ராகு கேதுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்காம நீங்க வீடு நீங்க ஒரே பத்திரமா போட்டு கட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. மனம் வந்து பேதலிச்சு கொண்டே இருக்கும், புத்தி தடுமாறி கொண்டே இருக்கும், வர்றவங்க போறவங்களாம் சண்டை கிழத்திட்டே இருப்பான், வந்துகிட்டே இருக்கும். வென வம்பு தேடி வரும், நீங்க போனுங்கிறதுல தேடியே வரும். அதே நீங்க கிரகத்துக்கு தகுந்த மாதிரி வீடுல வீடு ஆலிசம் பண்ணி அமைச்சு வச்சிங்க அப்படின்னா வர்ற விஷயம் வந்து பார்த்தவொடனே முட்டிட்டு திரும்பி போயிட்டே இருக்கும். எப்பா இவன் கரெக்டாக இருக்கான, இவன் என்ன சத்தம் போடுறது அப்படின்ட்டு, இது ஒரு கணக்கு. அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறதுக்கு வந்து தெளிவான ஒரு மனம் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டேன். தாயோட அன்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமா இருக்காது. அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிற அன்புகளுக்கு வந்து தாயிட்ட வந்து பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க அளவா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு துணிமணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து அவங்கள வந்து கொஞ்சம் அவங்கள விட்டு நீங்க விலகி இருந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் செஞ்சுட்டு இருங்க. அதான் யோகம். தாயை தனியாக விட்டுறக்கூடாது, ரோட்டில் விட்டுறக்கூடாது, அதே சமயத்தில் வந்து நீங்கள் கூடவும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்க்கை இருக்கிறது. சந்திரன் அப்படின்னாலே வந்து ஒரு மனம், நீங்கள் அது பாம்போடு இருக்கிற எந்த விஷயமே வந்து யாருக்குமே வந்து பாம்பு கண்டா எல்லாம் பயம் வரதான் செய்யும். பாம்போடு ஒருத்தர் வந்து ஒருத்தர் உட்காந்துருக்கிறா அப்படின்னா சின்ன இந்த இடத்துல பாம்பு இருக்குதுன்னா அது நிம்மதியாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ பாம்பு யார் ஜாதகத்தில் வந்து பாம்போடு சந்திரன் சேர்ந்து உட்காந்துருக்குதோ அவங்க கூட வந்து மற்ற உறவு நெருங்க முடியாது. ஒன்று இவங்க மனசால வந்து அவங்களை காயப்படுத்துவாங்க, அல்லது அவங்க வந்து இவங்களை காயப்படுத்துவாங்க, இல்லை நீங்கள் கொத்தி கொத்தி வெட்டுற மாதிரி இருக்கும், இல்லை அவங்க உங்களை வந்து அடிச்சு வெட்டுற மாதிரி இருக்கும். பாம்பு கண்டு அடிச்சு வெட்டுவாங்க. நம்ம ஜாதியில் வந்து சந்திரன் ராகு கேது சேர்க்கை வந்தாச்சு, நம்மளே பாம்பு உருவத்தில் தான் நம்ம உட்காந்துருக்குறோம். அப்போ பாம்பு கண்டா மக்கள் என்ன செய்வாங்க, அடிச்சு விரட்டுவாங்க நம்மளை, இல்லை அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களை கொத்தி விரட்டுவோம், போடா வெளியே அப்படின்ட்டு, இதுதான் நடக்கும். அப்போ இது போல அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து சந்திரன் ராகு கேது சேர்க்கை இருக்கையெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சின்ன சின்ன பரிகாரம் சரிங்களா, செஞ்சுட்டு வாங்க. ஆனால் அது நிரந்தரமாக செய்யணும், சும்மா 2 நாள் 3 நாள் செஞ்சேன், 2 வருஷம் 1 வருஷம் செஞ்சேங்கிறதுல. உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே வந்து சந்திரன் ராகு சேர்க்கை அமைஞ்சாச்சு, அப்போ அந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் காலம் ஃபுல்லாக செய்யும்போது உங்கள் ஜாதகம் அழியும் வரை செய்யும்போது தான் அவங்களுக்கு வந்து நிம்மதியான ஒரு சூழல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சந்திரன் அப்படிங்கிறது நெல்மணி, நஞ்சைக்கு உண்டான கிரகம். நஞ்சை ஒரு வயக்காட்டில் வந்து நஞ்சை போட்டுக்கிறாங்க, அதுக்கு உரம் போடுறதுக்கு உண்டான செயற்கை உரங்களை வாங்கி கொடுங்க. ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுக்கிறேன் சரிங்களா. சரி, சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக கொடுக்குன்னு சொன்னாங்க, நான் தெளிவாக கொடுக்குறேன். நஞ்சை என்று சொல்லக்கூடிய அந்த நெல்மணி வளர்வதற்கு செயற்கை உரம் என்று சொல்லக்கூடிய, இயற்கை உரம் அல்ல, செயற்கை உரம், செயற்கையாக உருவாக்கப்பட்ட பாஸ்போர்ட் உரம் அப்படின்னு சொல்கிறாங்களா, பாஸ்போர்ட் யூரியான்னு சொல்கிறாங்களா, இது போன்ற உரங்களை வாங்கி கொடுங்க. விவசாயிகளுக்கு உரத்தை வாங்கி கொடுங்க. எவ்வளோ வாங்கி கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு முடிவு பண்ணிக்கோங்க. பல லட்சங்கள் இருக்குது, செழிப்பாக இருக்குங்க அப்படின்னா மூட்டை மூட்டையாக வாங்கி கொடுங்க. காசு அளவாக இருக்குது, 1 கிலோ 1/2 கிலோ 3/4 கிலோ 5 கிலோ 10 கிலோ 1 மூட்டை, அது உங்கள் சக்தி தகுந்தாலும் நீ வாங்கி கொடுங்க. அப்படி வாங்கி கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுன்னா அங்கே உங்களோட சந்திரன் ராகு வந்து ஒரு 800 உஜீவனை வாழ வைக்க ஆரம்பிக்குது. அது வாழ வைக்க ஆரம்பிக்கும் போது தோஷம் அதில் அடிபட்டு போகும். எப்போ வந்து இயற்கையை வந்து நீங்கள் வந்து நேசிக்கிறீங்களோ, எப்போ இயற்கையை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக நீங்கள் வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் நீங்கள் வாழ்க்கை செய்ய போகிறீங்க, கிரக தோஷம் வேலை செய்யாது. ஏன்னா நிலம், நீர், நெருப்பு, வானம், காற்று என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்களை வச்சு தான், அந்த இயற்கையை வச்சு தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கிறது. இறைவனே அதை தான் இயக்கிக்கிட்டு இருக்கிறான். அப்போ எப்போ நீங்கள் இயற்கையை நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதை பற்றி பேச ஆரம்பித்தோடனே பாருங்க, மழை வெளியே தட்டி எடுக்குது. அப்போ அந்த பரிகாரம் சக்ஸஸாக வருமா? சத்தியமாக சக்ஸஸாக வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து இயற்கை எனக்கு கொடுக்க சிம்பிள்ஸாக நான் எடுத்துக்கிறேன் இதை. ஏன்னா மழை நீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன், மழை நீர் அப்படிங்க சந்திரன் சுக்கரன் இரண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்படின்னா காலதேவன் சுகபோக சாரி சுக்கரன் அப்படிங்கிற சுகபோகம் கொடுக்கக்கூடிய கிரகம், சுக்கரன் அப்படிங்கிற காலதேவனுக்கு 7ஆம் அதிபதி நிவர்த்திக்கு உண்டான கிரகம், சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு சம்பந்தமாக வந்துடுது.
அப்போ சந்திரனும் சுக்கிரன் சேர்ந்து வந்து இந்த பரிகாரம் சக்ஸஸ் சொல்லி அவரே வாழ்த்துற மாதிரி வந்து கணக்கு எடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்போ செயற்கை உரங்களை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க விவசாயிகளுக்கு, அதுவும் நஞ்சை சம்பந்தப்பட்ட நெல் மணி போட்டு விவசாயம் பண்ணாங்களா அவங்களுக்கு. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய சாதகம் தோஷம் எல்லாமே வந்து அடிபட்டு போகும். சந்திரன் ராகு சந்திரனுக்கு ஏது யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அது உங்கள் ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரு அவர் அந்த வீட்டுக்கு அது ராகு எங்கே இருக்கிறார், சந்திரன் ராகு ஒன்றா தானே பார்த்துக்கிறாங்க, தனத்தில் இருந்தால் அவர் குருவை போல செயல்படுவார். செவ்வாய் வீட்டு சந்திரன் ராகு இருந்தால் அதே செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் அந்த சந்திரன் ராகு இருந்தால் அந்த கேதுவும் அந்த ராகுவும் சேர்ந்து செவ்வாய் வீட்டில் இருக்கும்போது செவ்வாயாக செயல்படுவார், அங்கே சந்திர மங்கள யோகம் ஏற்படும். குரு வீட்டில் இருந்தால் குரு மங்கள யோகம். இப்படி ஒரு யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். இது நான் உணர்ந்த விஷயங்கள். எனக்கு வந்து சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து லாபஸ்தானத்தில் ராகு பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் நட்சத்திர கால நிற்கிறார். சந்திரன் எனக்கு 9 அதிபதி. அப்போ இந்த விஷயத்தை நீ செஞ்சுக்கலாம் ஒரு கேள்வி வரும்ல, சின்ன குழந்தைகளில் வந்து நான் செஞ்சுருக்கிறேன். சில நேரங்களில் வந்து நான் இந்த இயற்கை செயற்கை சம்மந்தப்பட்ட உரங்களை வந்து வாங்கி நானே யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை வச்சு சில பரிகாரம் எடுத்து பார்த்தா சரியாக வருது, உங்களுக்கு கொடுக்கலான்னு கொடுத்துருக்கிறேன் சரிங்களா. எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.